வெல்கம் டு வில்லேஜ் ஒர்க்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கோடியாக்கரில் இருக்க ராமர் பாதத்தை பத்தி தான். இந்த ராமர் பாதம் வேதாரண்யத்துல இருந்து கோடியாக்கரை போற ரூட்லயே இருக்குது. கோடியாக்கரையில சால்ட் பிளான்ட் கம்ப்ளீட் ஆகி அதுல இருந்து வந்து அந்த போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அதாவது வந்து அங்க கோடியாக்கரை வந்து ஒரு ஃபாரஸ்ட், அங்க வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே வந்து இந்த ராமர் பாதம் அமைஞ்சிருக்கு. நீங்க ராமர் பாதத்துக்குள்ள என்ற ஆனதுமே உங்களுக்கு வந்து ஒரு குரங்கு கூட்டம் வந்து உங்களை வரவேற்கிறதுக்கு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி போயிருக்கோம். இந்த வாட்டி தான் அந்த வீடியோவை நாங்க பதிவு பண்றோம். இதுக்கு முன்னாடி நாங்க நிறைய வாட்டி போக்குள்ள வந்து அங்க குரங்கு கூட்டம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். இந்த வாட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அது வந்து ராமர் பாதத்தை விட்டுட்டு வந்து தனியா இன்னொரு இடத்துல வந்து குரங்கு கூட்டங்கள் வந்து நிறைய இருந்துச்சு. அதை நாங்க வந்து வீடியோ எடுக்கல. பட் ஆனா ராமர் பாதத்துக்கு வந்துச்சு, ஒரு சில குரங்குகள் வந்து வந்துச்சு. அதை மறக்க முடியாத நிறையத்த வந்து பண்ணுச்சு. நான் வந்து அதை உங்களுக்கு கடைசியில காட்டுறேன். என்னடா சொல்ற, ராமர் பாதம் வந்து கோடியாக்கரையில இருக்கா, அது ராமேஸ்வரத்துல இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் கோடியாக்கரையிலும் இருக்கு, அதுதான் உண்மை. ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமர் பாதம் வந்து ஒரு மெயின் சிட்டியில இருக்கிறதுனால வந்து அது எல்லாருக்கும் தெரியுது. இது வந்து வேதாரண்யத்துலேருந்து வந்து ரொம்ப வெளில போனோம். அது வந்து சிட்டின்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப கிராமமாக தான் இருக்கும் கோடியாக்கரையில் வந்து. இது வந்து ஒரு கோடியாக்கரை ஃபாரஸ்ட்டில் வந்து இது கொஞ்சம் உள்ள தள்ளி இருக்கிறனால வந்து இது அதிக பேருக்கு வந்து தெரியலை இங்கே ஒரு ராமர் பாதம் இருக்குங்கிறது. ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் பாதத்தை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறதுக்கும் இங்கே யாரும் இல்லை. ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் பாதத்தை வந்து தினமும் பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ஈவினிங் டைமில் வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே நார்மலாக மண்டபம் மாரி, சின்ன மணி மண்டபம் மாரி ஒரு சின்னதாக ஒன்று கட்டி அதுக்குள்ளே கீழே வந்து ராமர் பாதம் இருக்கும். ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமர் பாதத்தை வந்து நீங்கள் மேலே ஏறி நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கருவக்காடு தான் இருக்கும். கண்ணு கட்டுற தூரம் கருவக்காடும் அந்த ராமேஸ்வரத்தோட கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் நிறைய சிட்டியே தெரியும். பட் ஆனால் வந்து இங்கே டோட்டலாக கதையே வேறு. இங்கே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு கட்டுற தூரம் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக பார்த்தா சால்ட் பிளான்டாக இருக்கும். நம்ம சால்ட் பிளான்னு சொல்ல போதான் ஞாபகம் வருது. ஆல்ரெடி நம்ம சால்ட் பிளான்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பேக் டு த வீடியோ. இப்போ வந்து மேலேருந்து நின்று பார்க்கக்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே கடல் தெரியும். அது வந்து கேமராவில் வந்து அவ்வளோவா தெரியாது. அங்கே இருக்க லைட் ஹவுஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். சம்டைம்ஸ் வந்து கீழே ஃபுல்லாக நிறைய மான்லாம் போயிட்டு இருக்கும். மான், குரங்கு இதெல்லாம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். குரங்கை பற்றி சொல்லவே வேண்டாம். அது நீங்கள் கன்ஃபார்ம் ராமர் பாதம் போனீங்கன்னாவே வந்து குரங்கை பார்க்காம வரமாட்டீங்க. குரங்குனால நீங்கள் ஏதாவது ஒன்று அனுபவிச்சுட்டு தான் வருவீங்க கண்டிப்பாக. அப்புறம் இந்த காட்டை பார்த்தீங்கன்னா வந்து இந்த காட்டில் வந்து இது வந்து கோடிய காடுன்னு சொல்லுவாங்க. இந்த காடு ஃபுல்லாகவே வந்து நிறைய மூலிகை செடிகள் இருக்குது. இதுக்குள்ள வந்து நம்ம உள்ள போயிட்டோம்னா வந்து ரிட்டர்ன் வெளில வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் டவர்லாம் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இங்கே ஃபுல்லாக டவர்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டாலும் தெரியாமல் போயிட்டாலும் ஈஸியாக வந்துடலாம். கூகுள் மேப் வச்சு நீங்கள் அழகாக வெளில வந்துடலாம். பட் வந்து அது வந்து ஒரு அன்வான்டடு. அங்கே உள்ளே போகிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. ஸோ வந்து அது நமக்கு சேஃப்டி கிடையாது. பாம்புகள் இருக்கலாம், இதெல்லாம் வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து நம்ம சுற்றி பார்க்க போனோமா அதை எதுவும் சேதப்படுத்தாமல் நம்ம அப்போயே வந்துடணும். வெளிலே வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க இதை பற்றி. இது மாதிரி வந்து நீங்கள் சேதப்படுத்துனீங்கன்னா வந்து 3-6 மாதம் வரையும் வந்து சிறை தண்டனையும் 5000 அபராதமும் வந்து வெள்ளே போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டும் நீங்கள் உள்ளே போகிறதும் போகாததும் வந்து உங்கள் விருப்பம். இந்த ராமர் பாதத்தை பற்றி சின்னதாக ஒன்று சொல்லணும்னா, சீதையை வந்து ராவணன் வந்து இலங்கைக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு வந்து ராமர் வந்து இந்த இடத்துல நின்று தான் வந்து இலங்கையை பார்த்தாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க. ராமர் வந்து இந்த இடத்துல நின்று பார்த்ததுனால வந்து இந்த இடத்த வந்து ராமர் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னா வந்து வேதாரண்யத்துலேருந்து பஸ்ஸும் இருக்குது. கோடியாக்கரை போகிற பஸ் நீங்கள் ஏறி ராமர் பாதம்னு சொன்னாவே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. பட் பஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மி தான். இந்த சைடுக்கு வர்ற பஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வரும் பஸ்ஸு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் தெரியுமா, குரங்கால நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அனுபவிப்பீங்கன்ட்டு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வண்டியை நிறுத்தி போட்டுட்டு தான் உள்ளே போயிருந்தோம். இது வந்து ஆனால் எங்களுக்கு தெரியும் இதுமாரி நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுமாரி வந்து பல வாட்டி நடந்துருச்சு. பட் அந்த எங்களோட வண்டி கவர் வந்து ஆல்ரெடி ரொம்ப டேமேஜ்டு கவர் தான். ஸோ வந்து நாங்கள் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். நாங்கள் வந்து நிற்கக்குள்ளேயே அந்த குரங்கை வந்து விரட்டி நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அந்த குரங்கு அந்த மாதிரி வந்து உங்களோட பேக்கு எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுக்கக்குள்ளே வந்து நீங்கள் விரட்ட போனீங்கன்னு வச்சிங்களேன், மற்ற குரங்கு மாரி இங்கே உள்ள குரங்கு வந்து ஓடாது. உங்களை பார்த்து வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் கடிக்க வரும், அந்த மாதிரி நிறையா பண்ணும். எங்கள் வண்டியில் எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அப்போ தான் நாமும் வந்துச்சு உள்ள ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது. அது அழகாக வந்து சிப்பை திறக்காமல் பின்பக்கத்துலேருந்து கிழிச்சு எடுத்து எல்லாமே டேட்டெல்லாம் முடிஞ்சிருச்சா, இல்லை வேலிடிட்டி டேட்டெல்லாம் இருக்கா, எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிட்டா அப்படின்னு வந்து செக் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேயே வச்சுட்டு அது பாட்டில் போயிட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருங்க. உங்கள் வண்டி கவரில் வந்து முடிஞ்ச வரையும் எதையும் வைக்காதீங்க. அங்கேயே ஒரு இன்னொரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, இங்கே உள்ள குரங்குகளுக்கு வந்து நீங்கள் உணவு அளிக்காதீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்
பார்த்தோம்னா நீ என்னடா அப்படி சொல்ற, குரங்குகள்லாம் உணவு வைக்கிறது நல்லது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் வந்து அங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான குரங்குகள் இருக்கு. உங்களால முடிஞ்சா ரெண்டு வாழைப்பழம் தான் தர முடியும். மிஞ்சி போனா ஒரு சீப்பே தந்தீங்கன்னாலும் வச்சுங்களேன், ஒரு வாழைப்பழம் சீப்பே நீங்க தரீங்கன்னு வச்சுங்களேன், அது எத்தனை குரங்குக்கு அது போதும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு வாழைப்பழத்தை போட்டீங்கன்னா அங்க இருக்கிற 500 குரங்கு போல உங்க பக்கத்தை வந்து நின்றோம். அப்ப வந்து உங்களை விடாது, அது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் அப்படிங்கறதுனாலதான் வந்து அங்கேயே போட்டிருப்பாங்க, குரங்குகளுக்கு வந்து உணவு அளிக்காதீங்க அப்படின்ட்டு. உங்களால முடிஞ்சா ஒரு 10 வாழைத்தாறு இருந்ததுன்னா நீங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம், உங்களுக்கு அப்படி குரங்குக்கு உணவு அளிக்கணும்னு தோணுச்சுன்னா. இத்தோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்லேஜ் ஒர்க்கர்.